உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ், நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பாசூர் அந்தோனியார் கோயிலில் தான் வந்து நிற்கிறோம். என்னதுக்காண்டி இன்றைக்கு வந்துறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஜனாதிபதி வந்து வர்றார், அதைத்தான் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். என்று சொன்னால் கணக்க மக்கள் வந்து விரும்பியே வந்து வந்திருக்கணும், ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படின்றக்காண்டி வந்து வந்திருக்கலாம். அதில் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து வர்றார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்னென்னு சொல்கிறது பெரிய லெவலில் வந்து பாதுகாப்பு இருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்த்தது வந்து அவர் முதல் சொன்ன மாதிரி தான், பெரிய லெவலில் தனக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்றது வந்து இந்த வீடியோ இப்போ நாங்கள் வரையக்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நெச்ச அளவுக்கு வந்து பாதுகாப்பு அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் வந்து வாகனங்கள் வந்து கொண்டிருக்கு, பின்னால் வந்து கூட்டம் வந்து நடக்கிறதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம், என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதில் வந்து ஒரு திருவிழா மாதிரி தான், அங்கே எல்லாம் கச்சாங்க கடைகள் ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாம் போட்டு தான் தண்டி கொண்டிருக்கணும். ஒரு ஜனாதிபதி வாரர் அப்படின்றது வந்து முந்திய விட இப்போ வந்து உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. மக்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே எங்களுக்கு அதை பார்க்க உண்மையில் சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னும் நேரம் நெருங்க நெருங்க இன்னும் வாகனங்கள் வந்து கூட்டத்தான் வரப்போகுது. நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்த வழியாக ஓகே இருக்குது, மற்ற இதில் போகிற மக்களை பாருங்கள் நாங்கள் காட்டுறேன். இவ்வளோ பேர் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் வந்து ஒரு ஒரு நாட்டின் ஜனாதிபதி அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாரையும் வந்து ஆதரிக்கிறது தான் உண்மையிலே அவரோட ஒரு பண்பாக இருக்கும். அந்த இதில் வந்து எங்களோட ஜனாதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி தான், இப்போ எல்லாரையும் இப்போ சிங்களம் தமிழ் முஸ்லீம் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் வந்து ஒரு ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்க வழியாக தான் உலக மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து அவரை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து வந்து கொண்டிருக்கீங்க. எல்லாருமே வரையணும், இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பொம்பளைகளாக இருக்கட்டும் வயது உணாக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வர்றது இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லோரும் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக வரையணும் அப்படின்றது நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய பேர் ஜெகநாதன், நான் பலாலியை சேர்ந்தனான். இன்றைக்கு ஜனாதிபதியை சந்தித்து மகஜர் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இதுக்கு முதல் பலாலியில் விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் திறந்த பொழுது மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும், அடுத்தது போக்குவரத்து அமைச்சராக இருந்த கிரிக்கெட்டர் எங்களுடைய அவருக்கும் நான் மகஜர் கையில் கொடுத்திருந்தேனான். அது என்ன விடயம் என்று சொன்னால், மக்களுடைய காணியை காணியில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வைத்து மக்களுடைய விருப்பம் இல்லாமல் மக்களுடைய காணியில் சர்வதேச விமான நிலையம் என்ற பெயரில் ஒரு விமான நிலையத்தை இந்தியாவிற்கு உரிமத்தை வழங்கியிருந்தார். அதை எதிர்த்து நான் மனு கொடுத்திருந்தேன். அதுபோல நான் அந்த இடத்துல இருக்கிற மீடியா சேனல்களுக்கும் பேட்டி கொடுத்திருந்தேன், அது போடப்படவில்லை. இவ்வாறான நான் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் சென்று எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, நான் வலிவடக்க சேர்ந்த நான் வலிவடக்கிலிருந்து நாங்கள் இப்போ 34 வருடங்களாக அகதிகளாக வாழுகிறோம். எங்களுடைய வலிவடக்கு பகுதியிலே 2500 மேற்பட்ட விவசாயம் செய்கிற செந்நிறமான மண் இராணுவத்தினாலே உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையிலே இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. இது தொடர்பாக சொன்னால் தேர்தலுக்கு முதல் நாங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவோம் என்று. அதே போல் அவர்கள் 11 முதலாம் தேதி வசாவுலான் பாடசாலையிலிருந்து வசாவுலான் சந்தி வரையிலான மிக பிரதானமான ஒரு வீதியை அந்த சந்தி வரை திறந்திருந்தார்கள். உண்மையில் அதிலே இராணுவ
குடியிருப்பு என்று வளைவு கட்டப்பட்டு நாங்கள் நினைத்தோம் இதுக்கு பிறகு அங்கால விடமாட்டார்கள் என்று நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த ஒரு வீதியை திறந்திருந்தார். இதை நாங்கள் வரவேற்கிறோம், ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம். இதே போல அங்கால இருக்கிற ஏனைய வீதி பலாலி கடற்கரை வரைக்கும் அந்த வீதியை திறக்க வேண்டும். கட்டுவனுக்கு வசவுளான் சந்தியிலிருந்து தெல்லிப்பளை வைத்தியசாலையை செல்கிற வீதியை திறக்க வேண்டும். 2500 ஏக்கர் காணியை மிக விரைவில் எங்களை விட்டு தர வேண்டும். இதிலே ஜனாதிபதிகள் அனைவரும் முன்னால் இருந்த ஜனாதிபதிகளும் சொல்கிறார்கள், இது விடப்பட வேண்டிய காணி, நாங்கள் விடுவோம் என்று சொன்னார்கள். அதே போல வருகின்ற எம்பிமார்களும் அதை சொன்னார்கள். ஆனால் இல்லை, இராணுவத்திலும் கீழ்மட்டத்தில் இருக்கிற இராணுவங்கள் சொல்வது உங்களோட காணி இது அநியாயம், இதை நீங்கள் கேளுங்கோ, இது விட வேணும் என்று ஒவ்வொரு இராணுவ சிப்பாய்களும் சொல்லுகிறார்கள். எங்கேயோ இருக்கிற ஒரு இராணுவ தளபதிக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லை, அவர் மட்டும் போய் சொல்லுகிறார் விமான நிலையம் விஸ்தரிப்பு உயர் பாதுகாப்பு வலயம் விட முடியாது என்று. ஒரு சில இராணுவ உயர் அதிகாரிகள் என்ற அந்த பொய்யான அந்த கதையினால்தான் அந்த பகுதியில் விடுவிக்கப்பட்டு மக்களை விடுவித்து மக்கள் நிம்மதியாக இந்த இலங்கை மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என்ற பேதமன்றி அனைவரும் இலங்கை மக்கள் என்ற அந்த உணர்வோடு இந்த ஒரு ஜனநாயக நாடு என்ற உணர்வோடு வாழுகின்ற சூழலை எங்களுடைய பகுதிக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். நான் வணக்கம், நாங்கள் சாவச்சேரி மாவட்டத்தில் இருந்து அதாவது இந்த டிஷர்ட் வந்து அவருடைய என்னுடைய அதிர்ஷ்டம் மாதிரி எங்கடையில் கிடைக்கப்பட்டது, எங்கிட்ட என்னுடைய இதயத்தில் இருக்கிறவருடைய ஒரு டிஷர்ட் ஒன்று கிடைக்கப்பட்டது. நாங்கள் சந்தோஷப்படுறேன். எங்களுடைய நாட்டு மக்களுடைய இவ்வளோ காலமும் நடக்கப்பட்ட அதாவது இவ்வளோ காலமும் ஜனாதிபதிகள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் எங்களை நாட்டு மக்களை போட்டு தேவை எங்களுடைய தங்களுக்கு எங்களுடைய போட்டு தேவைன்ற நேரத்தை மட்டும்தான் எங்களை வீடுகளில் கழிச்சிருக்கார்கள். மற்றபடி அவர்கள் பாராளுமன்றத்தில் உணக்கோடு வருகின்ற மக்களுக்காக வருகின்ற உதவிகள் எல்லாத்தையும் வசூல் பண்ணி ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியத்தை பார்த்துருக்கார்கள். ஆனால் தற்போது கடந்த காலத்தில் எங்களுக்கு பதவியேற்று ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்ற உடனே எங்கள் பல பல மக்களுடைய பல பல உதவிகளை முன்னெடுத்திருக்கின்றார். அதே போல 34 வருஷமாக கூடப்பட்டிருந்த வசாவுடான் பாதையை திறந்து வைத்திருக்கின்றார். இன்னும் பல பல காரியங்களை செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு மக்களும் அவரை தங்களுடைய இதயத்தில் ஏந்தினபடி இருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் எல்லோரும் முன்னெடுத்திருக்கின்றோம், மக்களாகிய திசை திரும்பி எல்லாரும் எடுத்துக்கொண்டோம். பாராளுமன்றத்தில் இருக்கிற அசுரர்கள் எல்லாரையும் தூக்கி எறிந்து விட்டு நல்லவர்களை தெரிவு செய்து அதாவது திசை காட்டி அனுரா திசாநாயக மாத்தியாவுடைய இதிலே கேட்க சின்னத்திலே கேட்கப்படுற திசா காட்டியில் கேட்கப்படுற ஒவ்வொரு வேட்பாளர்களுக்குமாகத்தான் நாங்கள் வாக்களிக்கணும் முன்னெடுத்துக்கொள்ளும். வடக்கு செய்தி வரவில்லை முதலில், நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்கு முதலில் வந்திருக்கிறது. வடக்கில் செய்தியாக இருந்தது அந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்பதால் அப்படித்தானே வடக்கிலே பத்திரிகைகளிலே இருந்தது, வடக்கிலே ஊடகத்துறையிலே இருந்தது என்ன, வடக்கிலே தலைவர்கள் எந்த மேடையில் ஏறினார்கள், அவை அனைவருமே அனைத்துமே இருந்தது எங்கே. தலைமைத்துவம் வழங்கினார், பிடித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது பழைய அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் கூற இருப்பது, நீங்கள் பஸ்ஸை மிஸ் ஆக்கிக் கொண்டீர்கள், பஸ் போய்விட்டது. தேசிய மக்கள் சக்தி கொடியை கையில் ஏந்தி நாயகம் தலைவர்களாக நீங்கள் மாறணும் என்று நாங்கள் அழைப்பு.
Yang ada di sini,